எப்படி மான்ஸ்டர் படத்துல ஒரு எலி பண்ற அட்டகாசத்தை எஸ்ஜே சூர்யாவால தாங்க முடியலையோ, அதே மாதிரி இங்க கோடிக்கணக்கான எலிகள் பண்ற அட்டகாசத்தை ஆஸ்திரேலியாவில உள்ள ஒரு கிராமத்தினால தாங்கவே முடியல. மாற்றான் படத்தோட கிளைமேக்ஸ்ல 1000க்கு மேல எலிகள் வந்து எதிரியை எப்படி அட்டாக் பண்ணுமோ அது மாதிரி தான் தற்போது ஆஸ்திரேலியால ஒரு கிராமத்துல நடந்துட்டு இருக்குது. என்னடா மாற்றான்ற மான்ஸ்டர்ன்ற என்னதான்டா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேக்குறீங்களா? இது எனக்கு மட்டும் இல்லைங்க, ஆஸ்திரேலியால இருக்க அந்த கிராமத்து மக்களுக்கே தெரியல. ஆஸ்திரேலியாவில் உள்ள பிரபல ரூரல் ஏரியா விவசாயத்துக்கு பேர் போனது. அங்கதான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்குது. எங்க இருந்துதான் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிற அளவு கோடிக்கணக்கான எலிகள் அந்த கிராமத்துக்குள்ள திடீர்னு உலாவ தொடங்கியிருக்குது. எலின்னு சொன்னாலே நம்ம குடும்பத்துல முக்காவாசி பேர் அருவறுப்பு படுவாங்க. அதுவும் கோடிக்கணக்கான எலின்னு சொன்னா அந்த கிராம மக்களோட கதையை நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த எலிகள் அங்க இருக்கிற விளைநிலங்களை பயங்கரமா நாசம் பண்றது மட்டும் இல்லாம அந்த பகுதியில இருக்கிற வீடுகள்லயும் போய் நாசம் பண்ணிட்டு இருக்குது. ஏதோ ஒன்னு ரெண்டு எலினா எலி மருந்து வச்சு கொள்ளலாம், ஊர் பூரா எலினா என்ன பண்றது அப்படின்னு எதுவுமே தெரியாம வழி இல்லாம அந்த ஊர் மக்கள்லாம் தகச்சு போயிருக்கிறாங்க. இது சம்பந்தப்பட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் தற்போது இணையதளத்துல பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்குது. இம்புட்டு எலிகள் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு ஆய்வு பண்ணப்போ இந்த எலிகள் காடுகள்ல இருந்து உணவுக்காக வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தகவல்கள் வெளியானதா சொல்றாங்க. ஆஸ்திரேலியா அதுல எலியா அப்படிங்கிற மாதிரி பல பேர் அவங்களுடைய கருத்துக்களை சோசியல் மீடியால வைரல் பண்ணிட்டு வராங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கால்டா வாய்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.